கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க ஆதிஸ்டனா கதவை தட்டுது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க 8695444666 ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஹாப்பி நியூ இயர் 2021 இரண்டாவது வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்கிறார் கடந்த ஆண்டு மிக மோசமான சவால்கள் நம்ம எல்லாரும் சந்திக்க வேண்டி இருந்தது அதுக்காக அடுத்த ஆண்டு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் 2021 நம்ம அனைவருக்குமே நல்ல பலன்களை இறைவனுடைய அருளால் நடக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் வாழ்த்து ஸோ உங்களுடைய நண்பர்களோட உங்கள் உறவுகளோட நீங்களும் அதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஒரு கஷ்ட காலம் வரும்பொழுது துவளாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி நல்ல பலன்களை அடையிறது இல்லையா வேறு ஒருவத்திற்கு கஷ்டம் வருது இல்லை நோய்கள் வருதும் போது நம்ம ஒன்றா பிரார்த்தனை பண்ணுறது இல்லையா அந்த மாதிரி ஒரு நூற்றாண்டில் ஒரு ஆண்டு நமக்கு சரியான பலன்கள் கொடுக்கலை பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய குழப்பங்கள் இதெல்லாம் நம்ம சந்தித்தது உண்மைதான் ஆனால் இதுவே தான் தொடரும் அப்படிங்கிறது வாழ்க்கையில் கிடையாது மாற்றங்கள் நிறைந்து தான் உலக வாழ்க்கை ஸோ நம்ம எல்லோரும் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்மளுடைய உத்வேகத்தோட நம்மளுடைய நல்ல எண்ணங்களோட ஒருவரை ஒருவர் வாழ்த்திக்குவோம் ஸோ 2021 அனைவருக்குமே நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இந்த ப்ரோக்ராமில் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே ஒரு நல்ல பலன்கள் ஏற்படட்டும் உங்களுடைய கரியர் நல்லா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப் உங்களுடைய ஃபேமிலி லைஃப் உங்களுடைய குழந்தைகள் ப்ளஸ் உங்களுடைய பெரியவங்க ப்ராப்பர்ட்டி நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பீங்க உங்கள் எல்லாருக்கும் எல்லா பிளானுமே நடக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் 2021 நீங்களும் இதே போல் எல்லாரையும் வாழ்த்துங்க நிச்சயமாக வரக்கூடிய ஆண்டை நாம் சந்தோஷமாக எதிர்கொள்வோம் நல்ல பலனோட வாழ்க்கையை வாழ்வோம் தேங்க்யூ இப்போ டீட்டெயிலாக இந்த 2021 இண்டிவிஜுவல் ராசி பலனை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு நிமிஷம் கூர்ந்து கவனிங்க உலகளாவிய பலன்கள் அப்படிங்கிறது வேறு ஒவ்வொரு தனி மனிதனுடைய ராசி பலன் என்பது வேறு இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ முடியும் போது அந்த லிங்க் உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அதையும் பார்க்கலாம் உலகளாவிய மாற்றங்கள் தனி மனித ராசி பலன்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பொறுக்க முடியாது ஸோ ஒரு தனி மனித ராசி பலன் அப்படிங்கிறது இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு தனி மனிதனுடைய ராசிக்குண்டான பலன்களை உலகளாவிய மாற்றங்களோடு நம்ம கம்பேர் பண்ண முடியாது அதுக்கு வேறு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இதுக்கு வேறு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ முடியும் அதையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு 2021 தனித்தனிய உங்கள் ஒவ்வொரு ராசியுடைய மேஷம் முதல் மீனம் வரை நீங்கள் சிம்மம் இருக்கலாம் கடகம் இருக்கலாம் கன்னி துலாம் மகரம் கும்பம் எந்த ராசியை சேர்ந்திருந்தாலும் தனுசாக இருந்தாலும் சரி தனித்தனியே ஒரு ராசிக்கும் டீட்டெயிலாக அந்த ஆண்டுக்குண்டான கோள்களுடைய நகர்வை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு பலன்களாக நான் கொடுக்குறேன் ஸோ அது உங்களுடைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும் உங்களுடைய லைஃப் பிளான் நெக்ஸ்ட் இயர் 2021 வி ஹவ் லாட் ஆஃப் பிளான்ஸ் எங்களுடைய திட்டங்கள் நிறைய இருக்குது எங்களுக்குன்னு சில ஐடியாஸ் இருக்குது நாங்கள் எப்படி எங்கள் வாழ்க்கை நகர்த்துறதுன்னு எங்களுக்கு யோசிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி டெஃபினட்டாக கொடுக்கும் தேங்க்யூ ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் 2021 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ்மெண்ட் காரணமான வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கு ஹெட்லைன்ஸ் டிவி நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி பற்றின உங்களுடைய சிறந்த வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் போடுங்க சிறந்த கமெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ப்ளூடூத் ஹெட்செட் ஒருவருக்கும் செகண்ட் ப்ரைஸ் மொபைல் பவர் பேங்க் ஒருவருக்கும் வழங்கப்படும் இந்த பரிசுகள் இந்த வீடியோவிற்கு வரும் சிறந்த கமெண்ட்ஸுகளுக்கு மட்டுமே நிபந்தனைகளுக்கு உட்பட்டது Thank you for watching Headlines TV மகர ராசி 2021 ஸோ 2021 மகரம் அப்படிங்கிற ராசியை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த ஹாரோஸ்கோப் சார்ட்டை உங்கள் முன்னாடி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இன்னும் நல்லா டீப்பாக புரியும் சப்ஜெக்ட் என்னென்ட்டு மகரம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா இதுதான் வந்து மகரம் அதாவது 10வது ராசி மேஷம்லேருந்து நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 10வது ராசி இந்த மகரம் இது இந்த ராசியுடைய அதிபன் வந்து சனி இப்போது இந்த ஆண்டு இந்த 2021 பொறுத்த வரைக்கும் சனி இந்த இடத்துல தான் இருக்கார் மகரம்லேயே சனி இருக்கார் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிலேயே இருக்கார் உங்கள் லக்னம் மகரமாக இருந்தாலும் இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு பொருந்தும் ஃபஸ்ட்டு கரியர் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம் மகரம்க்கு 10th ஹவுஸ் 10வது வீடு எந்த வீடுனா துலாம் ஸோ இந்த துலாமில் இதுதான் உங்களுடைய 10th ஹவுஸ் இது ராசி 10வது ராசி இதை 1st ஹவுஸாக எடுத்துப்போம் இது 10வது வீடு துலாமுக்கு அதிபன் யார் சுக்கரன் உங்களுடைய ராசிநாதன் சனியுடைய பார்வையும் இந்த 10 விழும் ஏன்னா சனிக்கு 10வது பார்வை உண்டு ஸோ சனியுடைய பார்வை 10 விழுது உங்கள் ராசிநாதன் அதாவது சாரி உங்கள் ராசிநாதன் சனி உங்களுடைய 10 கூடியவன் வந்து சுக்கரன் ஸோ இந்த 10th ஹவுஸ் பிளானட் வந்து வீனஸாக இருக்கிறதுனால சுக்கரனுக்கு உங்களுக்கு தெரியும் மாதந்தோறும் சுக்கரன் வந்து வேகமாக நகர்ந்துகிட்டே இருக்கும் எவ்ரி மந்த் யூ வில் கீப் ஆன் மூவிங் இந்த சுக்கரன் நகரும் பொழுது ஒரு ராசியும் கடந்து வந்துக்கிட்டே இருக்கும் 12 ராசியும் அழகாக கடந்துடும் சுக்கரனோட புதனும் இணைஞ்சு கடந்து வரும் சூரியனும் ஒன்றா இருக்கும் ஸோ சூரியன் புதன் சுக்கரன் இந்த 3 கிரகங்கள் ஒவ்வொரு ராசியும் கிடக்கும் அதில் சுக்கரன் உங்களுடைய தொழில் கிரகமாக இருக்குது உங்களுடைய கரியர் பிளான்ட்டாக இருக்குது
ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த 2021ல் பாசிட்டிவாக இருக்கா, எப்படி இருக்குது? பிகினர்ஸ்க்கு எப்படி இருக்கும், மிட்ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும், ஆல்ரெடி வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு எப்படி இருக்கும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும்? நாலு ஆங்கிளில் நம்ம பார்த்தோம்னா, சனி ஜென்மத்தில் இருக்கிறதுனால ஒரு மனிதனுக்கு அந்த ராசியை ஆளக்கூடிய கிரகம் வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் இருந்ததுன்னா அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ தட் உங்களுடைய பிளான் என்ன இருக்கோ, உங்களுடைய முயற்சி எந்த ரூபத்தில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து ஃபேவரபுளாக நடக்கிறதுக்கு இந்த சனி ஹெல்ப் பண்ணும். ஸோ மகரம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய அந்த நகரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, சனியுடைய பார்வையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. டூ வே யூ ஆர் பெனிஃபிட்டட். ஸோ கரியர் ஆஸ்பெக்டில் ஏற்கனவே வேலை இருக்கவங்க யூ கேன் ரீட்டர்ன் யுவர் ஜாப். புது முயற்சிகள் செய்கிறதுக்கு 2021 அவ்வளவு சாதகமான ஆண்டாக நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. சுக்கரன் வந்து உங்களுக்கு 10th house லார்டாக இருந்தாலுமே ஜூபிட்டர் வந்து உங்களுக்கு 1st house வரார். ஜென்ம குரு, ஜென்ம சனி எப்படியாக இருந்தாலுமே இந்த சனியும் குருவும் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்களுக்கு வந்து பலம் அதிகம். ஸோ இந்த பார்வைகள்லாம் வந்து 10th விழுது. அப்புறம் 7th இடத்துல 7th house. இந்த 7th house எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th house இதை ஒன்றா வச்சுட்டு இங்கேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 7th வீடு 10th வீடாக வந்துடும். அதாவது உங்களுடைய தொழில் வீடு முதல் வீடாக எடுத்து அங்கேருந்து 10th வீடு 7. ஸோ தொழிலுக்கு தொழில் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 1st house இந்த சனியுடைய பார்வை 7லேயும் விழுது, 10லேயும் விழுது, ரெண்டு ஆங்கிளில். இப்போ என்ன இண்டிகேஷன்னா கரியரில் யூ கேன் ரீட்டெயின் யுவர் ஜாப். நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்களோ அதை ரீட்டெயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஏதாவது அவசியம் பண்ணி தான் ஆகணும், மாற்றம் பண்ணி தான் ஆகணும், என்னை வேலையை விட்டு அனுப்புகிறாங்க, இல்லை வேலையை நான் குவிட் பண்ண போகிறேன், அந்த சூழ்நிலை நெருக்கடியாக வந்தால் மாற்றத்தை செய்யலாம். நீங்களாக வந்து ரிஸ்க் எடுத்து ஒன்று பண்ண வேண்டாம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கனாலும் யோசித்து நிதானமாக இந்த வருஷத்தில் நல்லா பிளான்லாம் பார்த்து மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறங்குறது சேஃப். இதுதான் நான் வந்து கரியர் அண்ட் பிஸ்னஸ் சொல்கிறேன். ஆல்ரெடி யூ ஆர் இன் டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆண்டு 2021 பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஒரு டீசன்ட் இன்கம் வந்து வந்துட்டுருக்கோம். அதுக்கு காரணம் சனி பார்வை நல்லாயிருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு சுக்கரன் வந்து மாதக்கூலாக இருக்கிறதுனால ஒரு மாதம் கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் கூட அடுத்த மாதம் உங்களுக்கு ரெக்கவரி. இப்படி தான் உங்களுடைய கரியர் வந்து பொசிஷன் ஆகிருக்கு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த சேம் வே உங்களுக்கு ஹாரோஸ்கோப்பை நான் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில், லைஃப் ரெமிடிஸ் அப்படிங்கிற சேனலில் ஆஸ்ட்ராலஜி நாலேஜ் என்னுடைய நாலேஜை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லைஃப் ரெமிடிஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இமீடியேட்டாக நான் என்ன ஆஸ்ட்ராலஜியை வந்து அங்கே அந்த நாலேஜை வந்து ஷேர் பண்ணணும், லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற இதில் வந்து லெவல் 1, லெவல் 2 இப்போ 6 வரைக்கும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பேசிக்லேருந்து ஆஸ்ட்ராலஜியை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் பார்த்து ப்ரிடிக் பண்ணுறதுக்கும், இல்லை உங்கள் ஹாரோஸ்கோப்பில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கிறதுக்கும், இந்த ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணும்போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும் இது எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ல வரும் அப்படின்னு சொல்கிறது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இனிமேல் கண்டிப்பாக தேவைப்படுன்றது என்னுடைய ஒப்பீனியன். என்ன காரணம்னா, இந்த மாதிரி ஹாரோஸ்கோப் சார்ட்டில் ப்ரிடிக்ஷன் பார்க்கும்போது உங்கள் பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ உங்கள் பர்த் சார்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டை நான் எல்லா மந்தும் சொல்லிகிட்ருக்கேன். உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணிவிட்டு முதல்ல யூ ரீட் யுவர் ஓன் ஹாரோஸ்கோப். அதில் உள்ள லக்னம் என்ன, ராசி என்ன, உங்களுடைய தசாபுக்தி என்ன, இதை ரீட் பண்ண பிறகு இந்த கம்பேரிஷனை பாருங்கள். இன்னும் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போது கம்மிங் பேக் டு த பாயிண்ட், இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கரியரில் பார்த்தோம். ஸோ நான் சொன்னதுன்னா கொஞ்சம் சேஃபாக போங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து எதுவும் பண்ண வேண்டான்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். மேரேஜ், திருமண வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா உங்களுக்கு ராகு வந்து 5th house பொசிஷன் ஆகிருக்கு, கேது வந்து 11th பொசிஷன் ஆகிருக்கு, குரு வந்து 1st house 2nd house மூவ் பண்ணோம். எப்போனா ஏப்ரலில். ஸோ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 5 மாதங்கள் குரு வந்து உங்களுக்கு 2nd இடத்தில் இருக்கும். உங்களுடைய ராசியான மகரமுக்கு குரு 2nd இடத்தில் வரும். 2nd வந்து குரு வரும்பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள், குடும்ப உறவுகள் இதெல்லாம் வந்து சுமூகமாக நடக்கிறதுக்கு பலன் தரும். ஸோ திருமணம் பண்ணணும் ஐடியா இருக்குன்னா இந்த குரு 2nd house ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ப்ளஸ் நவம்பர், டிசம்பரில் மேரேஜ் டேட்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். கல்யாண விவாகம் பண்ணுறதுக்கு நல்ல நேரம், குழந்தை பாக்கியத்துக்கும் அது நல்ல நேரம். குடும்பத்தில் ஏற்கனவே பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. 7.5 சனி, ஜென்ம சனி, நான் வந்து 25 வயசு, இப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, நான் ஒரு பெண், இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தாலும் கூட குருவுடைய இந்த அதிசார பயிற்சி பிரச்சனைகளை சுமூகமாக மாற்றும், ஒரு சச்சரவுகளை வந்து குறைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மகரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் எந்த சைடில் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்மசனி எப்படியும் நீங்கள் மாணவர்கள் அப்படின்னா எல்லா வயதிலையும் படிக்கலாம், பட் நம்ம ரஃப்லி ஒரு 25 இயர்ஸ்க்குள்ளே எடுத்துப்போமே, இந்த 25 வயசுக்குள்ளே மகரமில் உள்ளவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட், இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஃபஸ்ட்டு உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், ரெண்டாவது உங்களுடைய வெல்விஷியஸோடைய அட்வைஸை கேட்குறது நல்லது. இந்த சமயத்தில் நீங்களாக ஒரு ஓனாக ஒரு டிசிஷன் எடுக்கிறத விட உங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் வெல்விஷியஸோட அட்வைஸை கேட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்திங்கன்னா கரெக்டான சாய்ஸில் உங்களுடைய படிப்பு இருக்கும், கரெக்டான சாய்ஸில் உங்கள் வாழ்க்கை அமைங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ மகரமை பொறுத்த வரைக்கும் ஸ்டே சேஃப் அப்படி தான் நான் சொல்கிறேன். ஹெல்த் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கனாலும் ஜென்ம சனியாக இருக்குது,
ராகு வந்து ஃபிஃப்த் ஹவுஸில் கனெக்டாக இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை இருக்க வேண்டியது அவசியம். சனி ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால இந்த சனியுடைய பார்வை, அதனுடைய தாக்கம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது வந்து உங்களை எங்கேயாவது கொண்டு போய் இந்த ஹெல்த் ஆஸ்பெக்ட்லேயோ இல்லை டிரைவிங் பண்ணும்போது சேஃப் கார்டாக இருக்கிறது சேஃப். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தியும் டேக் கேர் பண்ணிக்கோங்க. காரணம் என்னென்னா, சனியுடைய ஃபஸ்ட் ஹவுஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் பார்க்கும்பொழுது உங்களுடைய பெற்றோருடைய ஆரோக்கியத்தையும் கேர் எடுத்துங்க. ஃபினான்ஷியலாக இந்த வருஷம் எப்படி இருக்கும், நல்லா பேக்கப் ஆகிடுமா, பெட்டராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேபிளாக இருக்க நீங்கள் பிளான் பண்ணலாம். சேவ் பண்ண முடியுதோ இல்லையோ, அதிக எக்ஸ்பென்சஸை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிக்கனமாக இருக்கலாம். செலவுகளை கொஞ்சம் சுப செலவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆங்கிளை நீங்கள் கொண்டு போகலாம். பெரிய சேவிங்ஸ் இருக்கோ இல்லையோ, செலவுகளை மீட் பண்ணுற அளவுக்கு இன்கம் இருக்குன்றது மட்டும் இந்த சாட்டர்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. மற்ற பிளானட்ஸ்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது மாதந்தோறும் நகரக்கூடிய கோள்கள் ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. ஸோ மற்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் இல்லை வெஹிக்கிள் வாங்கினா கூட யூ கேன் பிளான் வெல், அதுவும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓவரால் மகரம் அப்படிங்கிறது சில வயதுக்குட்பட்டவர்களுக்கு எச்சரிக்கை தேவை. சில வயதுக்குட்பட்டவர்களுக்கு ஒரு ஏற்கனவே நடந்திருக்கிற பலனை கண்டினியூ பண்ணலாம். புதுசாக முயற்சிகள் பண்ணுறதுக்கும் புதுசாக முடிவெடுக்கிறதுக்கும் தான் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு வருஷமாக இருக்கே தவிர, ஏற்கனவே நடந்திருக்கிற ஒரு தொழில் வேலை அல்லது உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய திருமணம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாமே ஒரு சராசரியான லெவலில் போகும். அதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுறது பெட்டர். குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது 2021 ஆண்டுக்கான ஒரு பொதுவான தொகுப்பு. அப்படின்னா என்னென்னா, பிளானட்டரி டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி எந்தெந்த மாதங்களில் எப்படிப்பட்ட கோள்களுடைய அமைப்புங்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தவிர உங்களுடைய ஜனனகால லக்னம் என்ன, உங்களுடைய ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னம் என்ன, உங்களுடைய பர்த் சார்ட்டுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஜனனகாலமில் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது, நீங்கள் பிறக்கும்பொழுது கோள்களுடைய அமைப்புன்னு ஒன்று இருக்குது, ஒரு யோகம்னு ஒன்று இருக்குது, அவயோகம்னு ஒன்று இருக்குது, நல்ல தசாபுக்திகளோடு இருக்கிறீங்களா இல்லை பாவ தசபுத்திகள் இருக்கீங்களா, சுபமான தசபுத்திகள் இருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பலனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் உங்கள் ஜாதகத்தை சுயமாக நீங்கள் பாருங்கள், அந்த ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி வச்சுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ப்ளஸ் இந்த பொதுவான பலனை நீங்கள் அப்படி தான் அதை கம்பேர் பண்ணிக்க முடியும். உங்களுடைய பிறவி ஜாதகத்தோடு இந்த பலனை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது இந்த பொது பலனில் உங்களுக்கு 2021 நிறைய பிளான் இருக்குது. எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்னுடைய கரியருக்கு நான் ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஷிஃப்ட் பண்ணணும், என்னுடைய லொக்கேஷன் நான் ஷிஃப்ட் பண்ணணும், மேரேஜ் பண்ணணும், எனக்கு ஏற்கனவே மேரேஜ் நடந்து சர்டின் ப்ராப்ளம் இருக்குது, நான் செகண்ட் மேரேஜுக்கு எப்படி இருக்கும் என்னோடய லைஃப் அப்படிங்கிறத பற்றின ப்ரிடிக்ஷன் வேணும். ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லை சைல்டு உங்களுடைய குழந்தைகளை பற்றினா சில டீட்டெயில்ஸ் வேணும். அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பை நான் செக் பண்ணி பார்த்துக்கணும். அவங்க மூலிமா எனக்கு ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்க்கணும். என்னுடைய பேரண்ட்ஸுடைய ஹெல்த் எப்படி இருக்கும், அவங்கள் மூலிமா எனக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமா, வெஹிக்கிள் வாங்க முடியுமா, இல்லை ஏதாவது ஒன்று ஸ்டார்ட்அப்க்கு 2021 எனக்கு பெட்டராக இருக்குமா, இல்லை லாஸ்ட் இயரில் உள்ள கடன் லாஸஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து இந்த இயர் ஓவர் கம் பண்ண முடியுமா, இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது. என்னோடய திசை எனக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, என்னோடய திசையில் எனக்கு நல்லது நடக்குமா இல்லை வேறு ஏதாவது பாதகமான பலன் நடக்க காத்துட்ருக்கா, இதை பற்றின கேள்விகள் இருக்குது, அதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும், உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்களுடைய குவெஸ்சன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ப்ளஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதன் மூலிமா என் கூட நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டில் பேச முடியும். ஸோ இதுதான் வந்து 2021 உண்டான ஒரு டோட்டல் பிளானட்டரி பொசிஷன்ஸோடைய நான் டிரான்சிட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் 2021 ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் 2021 ஃபார் ஆல். எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. Thank you.